மதிய லஞ்சுக்கு கர்நாடக ஸ்டைலில் தொண்டை பிரியாணி செஞ்சுதான், வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நான்வெஜ் இல்லாமல். இதில் வந்து புதினா மல்லி இதெல்லாம் அரைச்சி சேர்க்குற மாதிரி இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்கள் ஃபேஸ்லேயே எவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்குன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஆயிலி ஸ்கின் தான், ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் பிம்பிள்ஸ் இருக்காது, க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். அதில் சில பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் போய் பாருங்கள், வேளச்சேரியில் இருக்குது அப்படின்னு. சரி, பக்கத்தில் தானே இருக்குன்னு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோர்க்கே போய் வச்சு உங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து 32 ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில், 4 ஹெட் ஜெல். இதை விட முக்கியமாக அந்த கம்மிஸ் வந்து டெய்லி ஒன்று சாப்பிட்னா ஹேர் நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக இருக்குமா, கிளீனிக்கலி ப்ரூவ்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் இந்த 32 ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில் வந்து ஹேர் நல்லா ரீக்ரோத் ஆகுமா, 4 ஹெட் ஜெல் வந்து அப்ளை பண்ணால் அந்த பேச்சஸில் முடியலாத இடத்துல நல்லா ஹேர் வளரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஆன்டி பிம்பிள் க்ரீம், சீரம், ஃபோம் ஃபேஸ் வாஷ், இதை விட முக்கியமாக கோட் மில்க் சோப், டாங்கி மில்க் சோப், இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து முஸ்லீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க போல, 3 ஃப்ளேவர்ஸில் கிட்ஸுக்குமே கொடுக்கலாம், அது கூட வெயிட் லாஸ் பவுடர் கூட இருந்தது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல் ஸ்டோர் விசிட் பண்ணி பாருங்கள், ஆன்லைன்லேயுமே இருக்குது. அப்படி நீங்கள் ஸ்டோருக்கு போனீங்கன்னா உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க.